தமிழ் கிரிக்கெட் நியூஸ் சேனலுக்கு வணக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோடைய துவக்க வீரரான செயின் வாட்சன் வந்துட்டு கேப்டன் தோனியா ரொம்பவே புகழ்ந்து தள்ளி இருக்கிறாரு என்னெல்லாம் பேசியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அவர் பேசும்போது ஐபிஎல்லையே சிஎஸ்கே அணியோட சேர்ந்து விளையாடுறதா ரொம்பவே அதிர்ஷ்டமானது அப்படின்னு சொல்றாரு காரணம் என்னன்னா நான் எப்பயெல்லாம் சரி ஆடலையோ அப்ப என் மேல தோனி நிறையவே நம்பிக்கை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் சேன் வாட்சன் வந்துட்டு சிஎஸ்கே வந்தாரு அந்த வருஷம்தான் சிஎஸ்கே தடைகள்ல இருந்து மீண்டு வந்தாங்க அப்போ ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான வீரர்கள் எல்லாரையுமே குறி வச்ச ஏலத்துல வாங்கினாங்க அதுல ரொம்பவே முக்கியமானவர் தான் சேன் வாட்ஸன் அந்த வருஷம் வந்துட்டு அவர் சூப்பரா விளையாடினாரு நான் சொல்லணும் ஏன்னா ஃபைனல்ஸில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக விளையாடும் பொழுது சென்சுரி அடிச்சு சிஎஸ்கேவை ஐபிஎல் கப்பை ஜெயிக்க வச்சாரு ஆனா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவருக்கு சரியா அமையல ஃபர்ஸ்ட் பத்து இன்னிங்ஸ்ல நிதானமா விளையாடுறது அதுக்கப்புறம் குறைஞ்ச ரன்களில் ஆட்டம் இழக்கிறது இந்த மாதிரி மோசமா தான் ஆடி வந்துட்டு இருந்தாரு அப்படி இருக்கிற தான் தோனி வந்துட்டு அவர் மேல நம்பிக்கை வச்சு தட்டி கொடுத்து நீங்க நல்லா விளையாடுவீங்க அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணி இருக்கிறாராம் மேலும் இவர் சரியா விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கேலையும் இருக்க வச்சிருக்கிறாரு அப்படி மோட்டிவேட் பண்ணதுனால தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐபிஎல்ல பிற்பாதியில சேன் வாட்ஸன் வந்துட்டு சூப்பரா விளையாட ஆரம்பிச்சாரு அவருடைய ஃபார்முக்கு திரும்பினாரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக ஐம்பத்தி மூணு பால்ல தொண்ணூத்தி ஆறு ரன்கள் வரைக்கும் அடிச்சாரு அதே மாதிரி ரெண்டாவது தகுதி நீக்க போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக முப்பத்தி ரெண்டு பந்துகளில் ஃபிஃப்டி அடிச்சாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐபிஎலோட ஃபைனல்ஸில் சிஎஸ்கேவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணாரு ஐம்பத்தி ஒன்பது பால்ஸ்ல எண்பது ரன்கள் வரைக்கும் மாட்டாரு ஆனாலும் அந்த போட்டியில் சிஎஸ்கே ஒரு ரன் வித்தியாசத்துல தோத்துருக்காங்க இதை பத்தி சைன்வாசன் வாசன் பொழுது நான் விளாட்ன சீசன்கள்லயே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல விளாட்னதான் ரொம்பவே சிறந்தது நான் ஃபைனல்ஸை மட்டும் சொல்லலை பொதுவாக எல்லா கேமையும் தான் நான் சொல்றேன் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சிஎஸ்கே என்னைய தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு சிஎஸ்கே வந்துட்டு என் மேலே அதிகமான நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம நான் வேற டீம்ல விளையாடிட்டு இருந்தேன் சன்ரைசர்ஸ் கூட விளையாடின மேட்ச்ல விளையாடுறதுக்கு முன்னாடியே என்னை நீக்கி இருப்பாங்க ஆனா சிஎஸ்க்கு அந்த மாதிரி பண்ணல அடுத்த ஒரு சில போட்டிகள்ல என்னுடைய சிறந்த ஆட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வெயிட் பண்ணாங்க என்னைய ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி பண்ணக்கூடியது உலகத்திலே ஒரு சில தலைவர்கள் தான் செய்வாங்க தாங்கிட்ட இருக்கிற வீரர்களுடைய உண்மையான திறன் என்ன அப்படின்றத அறிஞ்சுக்கிட்டு அவரை தக்க வச்சுக்கிட்டு அந்த முடிவுல கடைசி வரைக்கும் இருப்பாங்க அவங்க மேல முழுமையா நம்பிக்கையும் வைப்பாங்க இத நான் வந்துட்டு தோனி கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் ஒருத்தவங்களை நம்பினா அவங்களுடைய திறனை நம்பினா அவங்க ஒரு கட்டத்துல சூப்பரா விளையாடுவாங்க நல்லா செயல்படுவாங்க அப்படின்றது இந்த ஐ இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சேன் வாட்சன் சொல்றாரு சிஎஸ்கே அணி வந்து எப்படி அப்படின்னா அதை எதிர்த்து விளையாடுறதுக்கு கூட ஒரு அருமையான அணிதான் நான் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸோட சேர்ந்து விளையாடும் பொழுது சிஎஸ்கேக்கு எதிராக நான் விளையாடி இருக்கேன் அப்போ ஸ்டீபன் பிளமிங் அதுக்கப்புறம் தோனி இவங்க ரெண்டு பேருமே நான் அதிகமா பார்த்து ரசிச்சிருக்கேன் கேம்ல மட்டும் இல்லாம வெளியும் அவங்களுடைய செயல்பாடுகள் வந்துட்டு ரொம்பவே துரிதமா இருக்கும் அதனால சிஎஸ்கே அணிக்கு விளையாடுறது அந்த அணி எல்லாத்துலயுமே சிறப்பா செயல்படுறது இது எல்லாமே எனக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு அனுபவம் தான் ஐபிஎல் தொடர்ல சில வருஷங்களா நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன் இந்த கரியர் மூலயமா எல்லாரையுமே நல்லா பாத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான டீமோட சேர்ந்து விளையாடுறதுல நான் ரொம்பவே அதிர்ஷ்டவசமானவனா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அணியையும் சரி தோனியையும் சரி சேன் வாட்ஸன் பயங்கரமா பாராட்டி இருக்கிறாரு சோ சேன் வாட்சன் வந்துட்டு தோனியை பத்தியும் சிஎஸ்கே டீம் பத்தியும் ரொம்பவே பாராட்டி பேசியிருக்கிறாரு இதை பத்தி நான் உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க